അവരെല്ലാം അടിച്ചിരുമ്പി കോൾ പണി இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்பட்டு கொண்டிருந்த தகன சாலை கட்டுமானம் செய்வதற்கான அடிக்கல் என்று நாட்டப்பட்டது. உண்மையிலேயே இது நாங்கள் நீண்ட காலமாக இந்த கட்டுமான வேலை ஆரம்பிப்பதற்காக நிதி ஏற்பாடை செய்து நாங்கள், ஆனால் எங்களால் சரியான ஒப்பந்தக்காரரை தேர்வு செய்ய முடியாமல் இருந்தது. 3 தடவைக்கு மேலாக திறந்த அளவில் பத்திரிகைகள் விளம்பரம் வழங்கியும் எங்களுக்கு சரியான ஒரு ஒப்பந்தக்காரர் தேர்வு செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் எனினும் இறுதியாக நாங்கள் பத்திரிகை மூலம் விண்ணப்பம் கோரியதுக்கு அமைய இன்று பொருத்தமான ஒரு ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்யப்பட்டு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் இந்த கிரிமிட்டோரியத்தை நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே கோவிட் 19 இஷ்யூவில் பெரிய அளவிலான ஒரு தேவையாக இருந்த இந்த தகன சாலை. அதனால் எங்களோட பிரதேசத்தில் இறந்தவர்களை அனைவரையும் நாங்கள் வேறொரு பிரதேசத்துக்கு அதிக அளவிலான பணத்தை செலவழித்து எங்கள் பொதுமக்கள் அங்கே கொண்டு தகனம் செய்திருந்தனர். எதிர்வரும் காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் மட்டக்களப்பு மாநகர மக்களுக்கும் இந்த தகன சாலை சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எங்களுக்கு துணை நின்ற அனைத்து அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நாங்கள் உண்மையிலேயே ஆரம்பத்தில் நாங்கள் இதை தகன சாலையை நிர்மாணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு தொண்டு நிறுவனம் ஒன்று மூலமாகவும் ஒரு தகன சாலை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. எனினும் காலதாமதம் அடைந்த காரணத்தினால் அதை எங்களுக்கு முடிக்க இல்லாமல் பெற்றுக்கொள்ள இல்லாமல் போயிட்டது. இரண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக சக்தி டிவியும் ஒரு கவர் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தது. அதனால் சக்தி டிவிக்கும் நான் இதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, மேயர் கூறியதற்கு அப்பால் கிழக்கு மாகாணத்திற்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இது உண்மையிலே ஒரு வருடத்திற்கு முன்பு வந்திருந்தால் இன்னும் கூடுதலான பயனை இந்த பிரதேச மக்கள் அனுபவித்திருப்பார்கள். இங்கிருந்து பல உடல்கள் புலனறுவைக்கு கொண்டு சென்று எரியூட்டப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த மின்சாரத்தில் இறந்த உடல்களை எரியூட்டும் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் சன நடமாட்டமுள்ள இந்த மயானத்தை சுற்றியுள்ள மக்கள் அவர்கள் கடந்த காலங்களிலே உடல்கள் எரியூட்டும் போது ஒரு கசப்பான அனுபவத்தையும் அசிங்கமான சுவாசங்களையும் சுவாசிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அது இன்று தவிர்ப்பதற்கான ஒரு வேலைத்திட்டம் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே இது எளிய நேரத்தோட வந்திருக்க வேண்டியது. ஆனால் சுற்றியுள்ள மக்களை பகடக்காய்களாக வைத்து சில அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த வேலையை செய்துவிடக்கூடாது என்று நினைத்த அரசியல்வாதிகளினால் இது இதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்று இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. மிக விரைவாக இந்த பிரதேச மக்கள் ஒரு துர்நாற்றம் வீசிய அந்த சுவாசத்தை விட ஒரு 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 நல்ல நிலையில் இருப்பார்கள் என்பதில்
மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்ல, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்திற்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இதற்கு பின்னால் இருந்த அனைவருக்கும் நாங்கள் மட்டக்களப்பு மக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எங்களுடைய மாநகர சபையிலே கௌரவ உறுப்பினர் மதன் அவருடைய வட்டாரத்திலே இன்று ஒரு கிரெமட்டோரியத்துக்கான ஆரம்ப வேலைகளை நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் சார்ந்தவர்களும் மேனிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் இணைந்து நாங்கள் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு நீண்ட காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இருந்த ஒரு தேவை. கடந்த COVID-19 வந்த காலப்பகுதியிலே பாராளுமன்றத்திலேயும் கூட எங்களுடைய கௌரவ மாநகர சபையின் முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நிதியமைச்சரிடம் நேரடியாக நாங்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் அனைத்து விடயங்களிலுமே வடக்கு கிழக்குக்கு வழங்கும் முக்கியத்துவம் எப்பயும் குறைவாகத்தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையிலே வாயளவிலே நிச்சயமாக நான் அதை கவனத்திலே எடுப்பேன் என்று சொன்னாலும் கூட பசில் ராஜபக்ச அவர்கள் நிதியமைச்சராக இருந்து இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் அந்த நேரத்தில் அவர் எடுக்கவில்லை. இருந்தாலும் எங்களுடைய கௌரவ முதல்வரும் மற்றும் மாநகர சபை உறுப்பினரும் இணைந்து இன்று எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அவங்களை பாராட்டுறோம். இனி வரும் காலங்களிலும் நாங்கள் இவ்வாறான விடயங்களை, பல சேவைகளை, பல அபிவிருத்தி பணிகளை எங்களுடைய மாநகர சபையினூடாக அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல், அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அரசாங்கத்தை சேர்ந்தவருடைய ஒத்துழைப்பு இல்லாமலும் கூட நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்ற வாக்குறுதியை இந்த இடத்திலே கொடுக்க வேண்டும். இன்று எங்களுடைய நண்பன் மதன் அவர்கள் சொல்லியிருந்தார், இனி பல மரங்கள் இந்த பிரதேசத்திலே வேப்ப மரங்கள் விசேடமாக தப்பும் என்று சொல்லி, இருந்தாலும் இன்று நாடு போகும் பொருளாதார நிலைக்கு இன்று அரசோடு இருந்து இணைந்திருக்கிறோம். இந்த மரங்களை எதிர்வரும் காலை வெட்டி விப்பார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது கூட இந்த கிரெமட்டோரியக்கு நிச்சயமாக எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் தேவைப்படும். அரசாங்கம் போகிற நிலைமையை பார்த்தால் கிரெமட்டோரியம் இருக்கும், மின்சாரம் இருக்குமா என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. விசேடமாக இன்று எரிவாயு தொடர்பாகவும் ஒரு பெரும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே இனி அடுத்தது நான் அங்கே தான் போயிருக்கிறேன். நான் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரையும் இந்த இடத்துல இருக்கிறார், அவரையும் அந்த இடத்துக்கு வருமாறு நான் தற்பொழுது அழைக்கிறேன். ஏனென்றால் இன்று பயணியர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக எரிவாயு இல்லாமல் நீண்ட நாட்களாக மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த எரிவாயு பொறுத்தளவிலே எங்களுக்கு தெரியும் மாவட்டத்துக்கு வருவது குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் மாவட்டத்தில் இருக்கும் நிர்வாகமும் மாவட்டத்தின் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் அரசியல்வாதிக்கும் ஒரு பொறுப்பொன்று இருக்குது. மாவட்டத்துக்கு தேவையான ஆக குறைந்தது அரவாசிக்கு தேவையான அந்த எரிவாயுவாவது பெற்றுத்தருவது. இன்று பார்த்தால் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது, லிட்ரோ கேஸினால் வந்த எரிவாயு சிலிண்டர்களின் 60% மேல் மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு, 40% தான் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்கப்படுது. அப்போ இன்று மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் வாழும் மக்களுடைய நிலைமையை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திக்கவில்லை. ஆனால் கொழும்பிலே இருக்கும் மேல் மாநிலத்திலே இருக்கும் அரசியல்வாதிகள், விசேடமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று தங்களுடைய பிரதமர், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் ஜனாதிபதி அவரிடம் இருந்து எங்களுடைய மக்களால் எங்களுக்கு பெரும் அச்சமாக இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு பெரும் தேவையாக இது இருக்குது, அந்த அடிப்படையிலே எங்களுடைய மேல் மாகாணத்துக்கு இதை எப்படியாவது வழங்குங்கள், இல்லாட்டி எங்களுடைய வீட்டுகளுக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்று சொன்னதின் அடிப்படையிலே இன்று வந்த எரிவாயு சிலிண்டர்கள் 60% கொழும்பிலே வழங்கப்படுது. அப்போ இன்று எங்களுடைய மாவட்டத்திலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கிறவர்கள். இதுவரைக்கும் எரிவாயு சிலிண்டர் வேணும் என்று அரசாங்கத்திடம் கேட்டதாக நாங்கள் 3 பேர் 3ல் 1 அமைச்சு பதவி அவருக்கு கிடைத்து விட்டது. அடுத்த 2 பேரும் எரிவாயு சிலிண்டர் வேணும் என்று பிரதமருடன் பேசவில்லை, தங்களுக்கு அமைச்சு பதவிகள் வேணும் என்று தான் தற்பொழுது பேசி கொண்டிருக்கிறாங்க. இது நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை அடுத்து நான் அந்த இடத்துல மக்களை சந்திக்க போகிறேன். எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்த இடத்துல இருக்கிறார், அவரையும் அந்த இடத்துக்கு வருமாறு நான் அழைக்கிறேன். நான் காலையிலிருந்து அவருக்கு 2 தொலைபேசி அழைப்பில் எடுத்தினான், அவர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்லவில்லை. மக்களுடைய பிரச்சனை இது, நிச்சயமாக அந்த இடத்துக்கு அவர் வந்து தற்பொழுது அதுக்குரிய ஒரு விடையை சொல்ல வேணும். ஏனென்றால் அவருக்கு 3500 சிலிண்டர் வந்தது, 1000 தான் மட்டக்களப்பை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபரும் தேவையில்லை, மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தேவையில்லை. அந்த அடிப்படையிலே இது மக்களுக்கான ஒரு செயல்பாடு. இது எங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வீடுக்கு நான் எரிவாயு சிலிண்டர் கேட்கவில்லை, மாவட்ட மக்களுக்கு கேட்குறேன். மாவட்டத்திலிருந்து அழுத்தங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் மாவட்ட மக்களுக்கு இந்த எரிவாயு சிலிண்டரோ எரிபொருளோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். நாங்கள் அமைதியாக நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய மக்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் தற்பொழுது அந்த பயணியர் ஹாஸ்பிட்டல் முன்பாக போகிறோம். முடிந்தால் அரசாங்க அதிபரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு அந்த உரிய விடையை சொல்ல வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. நாட்டு வைக்கப்பட்டது இந்த நிலையம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பல வருடங்களாக தேவைப்பட்டது. குறிப்பாக இதன் அவசியம் கொரோனா காலத்திலே எமது மாவட்டத்தின்
இறந்த உடலங்கள் புலனறுவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எனவே இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது நீண்ட கால தேவை. இதற்காக முற்றுமுழுதாக மாநகர சபையின் நிதி பங்களிப்பால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதிலே பங்களித்த மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை நிர்வாகத்தினர், ஊடகவியலாளர்கள் இதன் அவசியத்தை வலியுறுத்தி பல கட்டுரைகள் அழுத்தங்களை பல்வேறு விதமாக வெளிக்காட்டியிருந்தார்கள். அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எரிவாயுவை பொறுத்தவரையிலே எரிவாயுவை வழங்குகின்ற பொறுப்பு லிட்ரோ கேஸ் நிறுவனத்துக்கு உரியது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கான தேவை, எம்பது மாவட்டத்துக்கான தேவை 60,000 சிலிண்டர்கள் தேவை. கடந்த ஏப்ரல் மாதம் எமது மாவட்டத்துக்கு 12,500 சிலிண்டர் தான் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நேரமே நாங்கள் எமது அந்த லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளரிடம் கதைத்திருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரிடம் கதைத்திருந்தோம். நான் நேரடியாக நான் கதைத்திருந்தேன். அது தவிர 2-3 கடிதங்கள் அனுப்பியிருந்தேன் இதன் அவசியத்தை வலியுறுத்தி. எரிவாயு நிறுவனத்தின், அதாவது லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் எனக்கு கூறிய பதில், கொழும்பு, களுத்துறை, கம்பகா ஆகிய மாவட்டங்களிலே வாழ்கின்ற மக்கள் ஃப்ளட்ஸிலே வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த எரிவாயுன்ற அவசியம் தேவை மற்ற மாவட்டங்களை விட அதிகளவு இருப்பதால் தங்களுக்கு அந்த மாவட்டங்களுக்கான தேவையிலே 60% வழங்குமாறு அரசாங்கத்தினால் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்குகின்றோம் என்று கூறியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நான் அவர்களுக்கு கூறியிருந்தேன், மட்டக்களப்பும் கூட, மட்டக்களப்பு குறிப்பாக நீங்கள் வழங்கிய வீதம் மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலே 50,000 வழங்க வேண்டியிருக்கின்றது, மே மாதத்திலே அந்தளவு வந்துவிட்டது. அப்படியா இருந்தால் இப்போ எங்களுக்கு மொத்தமாக 100,000 கூடியான தேவை எழுந்து விட்டது. இங்கே மட்டக்களப்பு, காத்தாங்குடி, ஈராவூர், ஓட்டமாவடி போன்ற பகுதிகளிலே பொதுமக்கள் நகர பிரதேசத்தில் வசிக்கின்றார்கள். எனவே கூடிய அளவு வழங்குங்கள் என்று கூறியிருந்தேன். அவர்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் கூறிய பதில், உங்களை விட அந்த மாவட்டங்களிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் மக்கள், எனவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம், நிச்சயமாக கூடிய அளவில் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் மட்டக்களப்பும் வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள். நான் 2-3 தடவைகள் அவர்களுக்கு இந்த அழுத்தத்தை தெரிவித்து கடிதம் மூலமும் அவர்களுக்கு அனுப்பியுள்ளேன். மீடியா நிலையத்தின் உண்மையிலே இந்த நிகழ்வு, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள், பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ இவைகளின் ஷாட் சல்வைக்கும், அதாவது இந்த அடிக்கல்லை நாட்டுகின்ற இந்த நிகழ்வுகளை நாங்கள் இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒழுங்காக நின்று எல்லாரும் அந்த தீமந்து வைக்கணும், தீமந்து வைக்கணும்.